பெர்லின் ஸ்ரீ மயூரபதி முருகனாலயத்தின் 10வது மகோட்சப அழைப்பிதழ் செப்டம்பர் 13ஆம் தேதி தேர் திருவிழா அனுசரணை வழங்குவோர் சிவசம்பு மகாதேவன் பெர்லின். வடக்கு மற்றும் கிழக்கின் படைக்குறைப்பிற்கு வாய்ப்பில்லை, ராணுவ பேச்சாளர் திட்டவட்டம். மக்கள் பக்கம் நின்று தீர்க்கமான முடிவு எடுப்போம், மைத்ரிபால சிறிசேன. மொட்டுடன் சமித்த ஜனாதிபதி வேட்பாளராக உள்ள ரணில், சாகர காரிய வசம் நம்பிக்கை. தெரக்காட்டாவிற்கு தப்பிச் செல்ல உதவிய போலீஸ் அதிகாரி இடமாற்றம். தாதிய பயிற்சிக்காக மாணவரை உள்வாங்குவதற்கான விண்ணப்பம் கோரல். நிலுவைத் தொகையை செலுத்த தவறிய இலங்கை உயர்ஸ்தானிகரம், பிரித்தானிய குற்றச்சாட்டு. வெளிநாடுகளுக்கு சென்று படித்த இலங்கைகளின் பரிதாப நிலை. வடக்கு மற்றும் கிழக்கில் நிறுத்தப்பட்டுள்ள ராணுவத்தினரின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு தீர்மானிக்கவில்லை என இலங்கை ராணுவம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. வடக்கு மாகாணத்தின் 5 மாவட்டங்களுக்குமான கட்டளை தளபதிகளின் எண்ணிக்கை 2 குறைக்கப்பட்டுள்ளது என வெளியான தகவல் தொடர்பில் கருத்து வெளியிட்ட ராணுவ பேச்சாளர் பிரிகேடி ரவிஹெரத் இதனை தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் ராணுவ ஆட்குறைப்பு செய்யப்படவில்லை எனவும் கட்டளை தளபதிகள் எண்ணிக்கை குறைக்கப்படவில்லை எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்த முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 14 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கில் அதிகளவான ராணுவத்தினர் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் பொதுமக்களில் பெரும்பாலானோர் காணிகளின் படையினர் கட்டுப்பாட்டில் இருக்கும் நிலையில் அவ்வப்போது படையினரின் தேவைக்காக காணிகளை அளவீடு செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் வடக்கு கிழக்கில் உள்ள ராணுவத்தினரை வெளியேற்ற வேண்டும் என அரசியல்வாதிகளும் பொதுமக்களும் சமூக சீர்பாட்டாளர்களும் அரசிடம் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் வடக்கு கிழக்கில் அதிகளவான படையினர் நிறுத்தப்பட்ட போதிலும் போதைப்பொருட்கள் கடத்தல் உள்ளிட்ட குற்றச்செயலுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது என சமூக செயற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறான நிலையிலேயே வடக்கு கிழக்கில் படையினரின் எண்ணிக்கையை குறைக்கப் போவதில்லை என ராணுவம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அமர்வில் இலங்கை தொடர்பில் விவாதிக்கப்பட உள்ள நிலையில் ராணுவத்தினரின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனது ஜனாதிபதி பதவிக்காலம் மக்களின் ஆணையை நான் உதாசீனம் செய்யவில்லை, அவர்களின் பக்கமே நிற்கிறேன். எதிர்வரும் காலத்திலும் மக்கள் பக்கமே நின்று தீர்க்கமான முடிவுகளை எடுப்பேன் என முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தேர்தல் நெருங்கும் வேளையில் சலசலப்புகளுக்கு பஞ்சமில்லை, நான் இந்த சலசலப்புகளுக்கும் அஞ்ச மாட்டேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எவருக்கும் தாரை பார்க்கவும் மாட்டேன். ஊழல் மோசடியற்ற ஜனாதிபதியாக நான் பதவி வகித்தேன். இதை விரும்பாத கும்பல் என் மீது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குற்றச்சாட்டை முன்வைத்து என் அரசியல் பயணத்திற்கு கலங்கம் விளைவிக்க முயன்றது. ஆனால் இறுதியில் நடந்த உண்மை வெளியாகியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகள் எவருக்கும் மன்னிப்பு வழங்கக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனாவின் ஜனாதிபதி வேட்பாளராக தற்போதைய ஜனாதிபதி விக்ரமசிங்கே களமிறக்கப்படலாம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனாவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் எம்பி தெரிவித்தார். மூன்றெழுத்துடையவரை மொட்டுக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் இன்னும் 1.5 மாதமளவில் அது தொடர்பில் பகிரங்கமாக அறிவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ரஞ்சித் பண்டார தெரிவித்தார். இது தொடர்பில் பெருமனாவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் எம்பி கருத்துரைக்கும் போது மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் கூறுகையில், அடுத்த ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் வேளையில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனாவின் உறுப்பினராகி ஜனாதிபதி வேட்பாளராக வரலாம். ஜனாதிபதி வேட்பாளர் முன்கூட்டி முன்னிறுத்துவது எமது நோக்கமல்ல. ஜனாதிபதி தேர்தல் வரும்போது நாட்டு மக்கள் எப்படிப்பட்ட வேட்பாளரை எதிர்பார்க்கின்றார்கள் என்பதை கவனிக்க முடியும். அதற்குமைய மக்களின் எண்ணங்கள் மற்றும் விருப்பங்களை கருத்தில் கொண்டு வேட்பாளர் ஒருவர் நியமிக்கப்படுவார். அந்த வேட்பாளர் நிச்சயமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனாவின் உறுப்பினராக இருப்பார் என தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு துறையின் காவலில் இருந்து ஹெரத் காட்டா தப்பிக்க முயற்சிய உதவியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் போலீஸ் அத்தியகர் ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுகின்றார். குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு இணைக்கப்பட்ட உதவி போலீஸ் அத்தியகர் ஒருவரை போலீஸ் மா அதிபர் உடனடியாக இடமாற்றம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களை இரவு நேரத்தில் சென்று பார்வையிட்ட குறித்த போலீஸ் அதிகாரி ஹெரக்கட்டா வழக்கு தொடர்பான விடயங்கள் பல சந்தர்ப்பங்களில் விவாதித்ததாக தெரியவந்துள்ளது. மேலும் ஹெரக்கட்டா தொடர்பான வழக்கை தன்னிடம் ஒப்படைக்குமாறும் குற்றப்புலனாய்வு உயர் அதிகாரியிடம் குறித்த அதிகாரி கோரி வந்ததாக கூறப்படுகின்றது. இந்த காரணங்களால் அவர் குற்றப்புலனாய்வு துறையிலிருந்து மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாதிய பயிற்சிக்காக மாணவர்களை உள்வாங்குவதற்கு சுகாதார அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் அதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. சுகாதார அமைச்சின் 2023ஆம் ஆண்டுக்கான தாதிய பயிற்சி கற்கை நெறிக்கு
அமைக்கு ஆட்சேபதற்கு இணையதள வழியாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 2019-2020 ஆண்டு உயர்தரப்பட்சை உயிரியல் பிரிவில் சித்தியடைந்த மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. விண்ணப்பங்களை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 18 வரை அனுப்பி வைக்க முடியும் என்று, ஒரு விண்ணப்பதாரியான ஒரு விண்ணப்பம் மட்டுமே சமர்ப்பிக்க முடியும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்கு முன் வர்த்தமானி அறிவித்தல் மற்றும் இணையதளம் வழியாக விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களை நன்றாக வாசிக்க வேண்டும் என்பதுடன் விண்ணப்பங்களை சுகாதார அமைச்சின் இணையதளத்தினூடாக மட்டுமே சமர்ப்பித்தல் வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகரம் உட்பட பெருமளவான வெளிநாட்டு தூதரகங்கள் நாட்டிற்கு செலுத்தப்பட வேண்டிய கட்டணங்களில் மில்லியன் கணக்கிலான தொகைகளை இதுவரை செலுத்தவில்லை என பிரித்தானிய வெளியுறவு அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது. வெளிநாட்டு பொதுநலவாயம் மற்றும் மேம்பாட்டு அலுவலக துணைச் செயலாளர் டேவிட் ட்ரட்லி இங்கிலாந்து நாடாளுமன்றத்திற்கு எழுத்துப்பூர்வமாக இதனை அறிவித்துள்ளார். இதன்படி லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகரம் மொத்த நிலுவையாக 65,2,120 பவுண்ட்ஸ்களை செலுத்த வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் ராஜதந்திர உறவுகள் மீதான வியன்னா உடன்படிக்கையின் கீழ் ராஜதந்திரிகள் நாட்டின் சட்ட ஒழுங்குமுறைகளை மதிக்க வேண்டிய கடமை உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. எனவே அனைத்து ராஜதந்திர பணிகளிலும் இங்கிலாந்து சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை மதிப்பளிக்க வேண்டும் என்று பிரித்தானிய அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதில் நெரிசல் கட்டணத்தை செலுத்துவதும் அடங்கும் என்று வெளிநாட்டு பொதுநலவாயம் மற்றும் மேம்பாட்டு அலுவலக துணை செயலாளர் தெரிவித்திருக்கின்றார். நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்ற 1,000 மேற்பட்ட படித்தவர்கள் உணவகங்கள், எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்களில் பணிபுரிவதாக வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. தற்போது 5,000 அதிகமானோர் நாட்டில் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாகவும் கோவிட் வைரஸ் தொற்றுக்கு பின்னர் நாட்டில் வெளிநாடுகளுக்கு செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அவர்கள் தமது தொழிற்கேற்ப வேலைகளை தேடிக்கொள்ள முடியாமல் இவ்வாறான நிலைமை ஏற்படுத்தியுள்ளதாக வெளிவகார அமைச்சர் தெரிவித்திருக்கின்றது. எனினும் பல மருத்துவ வல்லுநர்கள் வெளிநாடுகளிலிருந்து மருத்துவ தொழிலில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரித்தானியா மற்றும் ஆஸ்திரேலியாவில் விசேட வைத்திய நிபுணர் மற்றும் பொது வைத்திய நிபுணர்கள் உட்பட பெருமளவான வைத்திய நிபுணர்கள் பணிபுரிவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.